பிற ஜங்ஷனில் அவன் யூஸ் பண்ணாமல் வெறும் கடாய் வச்சு நம்ம கோகோனட் பன் ரெடி பண்ண போகிறோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 100 ml அளவு இருக்கும். இந்த கப்பையே எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவு சீனி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. பால் வந்து மைல்டு வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்க தேவையில்லை, நார்மலாக டெம்பரேச்சர்லேயும் இருக்க தேவையில்லை, அதை விட கொஞ்சம் சூடாக இருக்கணும். இப்போது ஒரு ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகட்டும். இதை அப்படியே வச்சுட்டு இப்போது அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து போட்டுக்கணுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மைதாவாக வாங்கிக்கோங்க. சாதாரண மைதாவாக இருந்தால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பன் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்காது. இப்போ டீஸ்பூனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒன்று போல் கலக்கணும், இல்லாட்டி உப்பு ஒரு பக்கமாக நின்றோம். இப்போது நான் ஒரு முட்டை மட்டும் நான் உடச்சி ஊற்றுறேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாது, வெளியில் வச்சுருங்க. நார்மல் டெம்பரேச்சரில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி உங்களுக்கு நுரைச்சி வந்துடுங்க. ஈஸ்ட் வாங்கும்போது நல்லா புது பொருளாக வாங்கிக்கோங்க, இல்லாட்டி அது ஒரு மாதிரி ஸ்மெல் கொடுக்கும், பன்னோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து இதை வந்து அப்படியே மெதுவாக நீங்கள் ஹேண்ட் விஸ்கால் கிளறி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையாலேயே பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து ரொம்ப பிசுபிசுப்பாக தான் இருக்குது, நல்லா லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வரும். ஸோ ரொம்ப லூஸாக இருக்கனால கொஞ்சம் போல் மாவு தேவைக்கேற்ற மாதிரி லைட்டாக வந்து தூவிக்கோங்க. தூவிட்டு அதையும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு வந்து ஓரளவு முத இருந்ததை விட கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போ நான் வந்து அந்த கிச்சன் மேடையிலேயே ஸ்லாப்லேயே வந்து கொஞ்சம் போல் மாவை தூவிட்டு அதில் இந்த பிணைஞ்சி வச்சுருக்க மாவை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிணைஞ்சி விடணும். முதல் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், பட் அதில் தேக்கி தேக்கி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இறுக்கம் கொடுத்துரும். அதாவது ரொம்ப இறுக்கம் இல்லைங்க, லூஸாக தான் இருக்கணும் மாவு, அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கையில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். இப்போது ஒரு பவுலில் நான் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கிறேன். அதில் இந்த மாவை வந்து எடுத்து வச்சுட்டு அது மேலேயும் நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டு நல்லா தடவி வச்சுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும் கொஞ்சம். இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி இல்லைன்னா மாவு வந்து நல்லா பொங்கி வரும், அதனால் ஒரு பவுல் ஏதாவது வச்சு மூடி வச்சுருங்க. நீங்கள் தட்டு போட்டு மூடினீங்கன்னா அந்த பொங்கி வரும்போது தட்டில் மாவு வந்து ஒட்டிடும். இப்போ மாவு பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணேன். வெயில் காலனால் ஒரு 2 மணி நேரத்துலேயும் நல்லா பொங்கிருச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உள்ளே அமுங்குதுன்னு. இப்போ மாவை வந்து கையால் லேசாக பிணைஞ்சி விட்டுக்கோங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இப்போ பிணைஞ்ச மாவை வந்து நம்ம 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இதை பிரித்து அப்படியே மெதுவாக சாஃப்டாகவே உருட்டி அப்படியே 2ம் தனித்தனியாக வச்சுருங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு டெசிக்னேட்டட் கோகோனட் வந்து எடுத்திருக்கேன், அதாவது ஏற்கனவே பதப்படுத்தின தேங்காய் துருவலை எடுத்திருக்கேன். அதோட 1/2 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி கிஸ்மிஸ் எல்லாம் கலந்து எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரையை எடுத்திருக்கேன், அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சதை. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒட்டி பன்னோட ஒட்டி வர்றதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிளறும் போது இந்த நெய் வந்து எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பன்னோட நல்லா ஒட்டி வரும். மூணு தேங்காய் கூட பச்சை தேங்காயிலேருந்து எடுத்துக்கலாம், ஆனால் அது வந்து உடனே நீங்கள் சாப்பிட்டு காலி பண்ணணும். இதுனால் ஒரு 4-5 நாள் அப்படியே இருக்கும். இப்போ உருட்டின மாவில் 1 பீஸ் எடுத்து பூரிக்கட்டையால் மெதுவாக சாஃப்டாக தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது, ஓரளவு 1 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. 1 பகுதி ரெடி பண்ணியாச்சு, அதை ஒரு தட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு உருண்டை மாவையும் எடுத்து இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம இப்போ தட்டில் வச்சுருக்க மாவை வந்து அது மேலே இந்த ஸ்டஃபிங்கை வந்து போடணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், ஆனால் ஓரங்களில் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓரங்கள்லாம் வந்து நம்ம அடுத்த பீஸ் மாவை வச்சு நல்லா ஒட்டி விடணும்.
ஓரங்களுக்கு போச்சுன்னா நம்ம ஒட்டி இருந்தாலுமே அந்த சீனி எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் இந்த ஓரங்களையும் நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங்கையுமே ஓரங்களுக்கு வராமல் பார்த்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு இதை நம்ம கடாயில் வந்து இப்போ பேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முட்டை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். இதுவும் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இதோட கொஞ்சம் போல் பால் காய்ச்சி அரைவச்ச பாலை கலந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே அப்படியே ப்ரெஷ் வச்சு தடவி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும்னு நம்ம தடவுறோம், பட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவனில் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். நம்ம கடாயில் செய்யும் போது அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இது மேலே கொஞ்சம் வெள்ளை எல்லும் நான் தூவிக்க போகிறேன். இப்போது கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. அது மேலே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு கொஞ்சம் உயரத்துக்காக, ஏன்னா அடிமட்டத்தில் வச்சா பிடிச்சிரும். அது மேலே ஒரு அடிக்கிணத்த பாத்திரம் ஒன்று மூடி வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. குத்தி பார்த்திங்கன்னா டூத்பிக்கில் ஒட்டலை. நான் வந்து தட்டு ரொம்ப சூடாக இருக்குங்க, கடையை விட்டு மெதுவாக எடுத்து வச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக 20 நிமிஷத்தில் வெந்துடும், அதுக்கு மேலே இருந்தால் அடி பிடிச்சிருங்க. இப்போ நல்லா உருகின வெண்ணெயை வந்து அது மேலே தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பன் மேல் பகுதி காயாமல் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் வெண்ணெய் தடவுறது. இந்த சூட்டில் அந்த வெண்ணெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும். வெண்ணெயை நல்லா தடவிட்டு நான் ஒரு காட்டன் துணியால் நல்லா பன் சூடாக இருக்கும் போதே கவர் பண்ணி வச்சிடுறேன். நல்லா அதில் ஒரு அரை மணி நேரம் கூட ஆறட்டுங்க, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ அரை மணி நேரம் கழித்து அது எல்லாம் சூடாக இருக்கும் போது நான் எடுக்கிறேன். இல்லை நீங்கள் முக்கால் மணி நேரம் வச்சுருந்தா கூட நல்லா ஆறிடும். இப்போ சாதாரண கத்தி வச்சு தான் கட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க சின்னதாக ஒரு பீஸ் போடுறேன். கொஞ்சம் மெதுவாக தான் கட் பண்ணணும். பாருங்கள் நம்ம உள்ளே நிறையா ஸ்டஃபிங் பண்ணியிருக்கனால நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த தேங்காய் இது வந்து லைட்டாக வெளியே வரதான் செய்யும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் மெதுவாக அந்த பீஸை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. தட்டு வந்து கொஞ்சம் அப்படி நகர்ந்துட்டே இருக்குது, அதனால தான் நான் மேலே வந்து கையை வச்சு அப்படியே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். பன் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு பீசஸ் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் பன் ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.